வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்குக்கடையோட புது வரவா பிரம்மாண்ட விளக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். பிரம்மாண்டமாக நம்ம கடையில் செய்யப்பட்ட ஒரு மூணு விளக்கை சாம்பிளுக்காக காட்டுறோம். ஏன்னா இதை மாதிரி நிறைய விளக்கு செஞ்சுருக்குறோம், ஆனால் ஒரு பதிவாக போடலாம், ஏன்னா இந்த மாதிரி நம்ம விளக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க இப்போ நாம் விளக்குகளை பார்க்கலாம். இந்த பெருமாள் விளக்கு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் அப்படின்ற ஊர்லேருந்து நம்ம விளக்கு கடைக்கு வந்த ஒருத்தர் வந்து செய்ய சொன்ன விளக்கு. சீனிவாச பெருமாள் ஆக்சுவலி அவர் சொல்ல வந்தது சின்ன விளக்காக தான் ஐயா வாங்க வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு, இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய பெருமாள் வேணும், நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்குறோம், அதுக்கு முன்னாடி எனக்கு பெருமாள் அவ்வளோ பிடிக்கும், அவரை பிரம்மாண்டமாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதனால் 12 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் வச்சு, அதுக்கு முன்னாடி சங்கு சக்கரம் வச்சு ஒரு பெரிய விளக்காகவே இதை வந்து செஞ்சோம். இதோட மொத்த உயரம் கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே வரும். இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ 7 கிலோ கிட்ட வரும். இதோட வெயிட் வந்து 6 லிருந்து 7 கிலோக்குள்ள வெயிட் வரும். இந்த விளக்கு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூருக்கு போகுது. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர் அவர் ஒருத்தர் கேட்டதுனால இந்த லக்ஷ்மி விளக்கு செஞ்சோம். லக்ஷ்மி முன்னாடி வந்து 2 யானை, இதெல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக வேணும்னாரு. அதனால் வந்து நம்மளோட லக்ஷ்மி, இது நம்ம கடையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தான், இதுக்கு பின்னாடியும் திருவாச்சி வச்சு அழகாக முன்னாடி 2 யானை வச்சு இந்த விளக்கை வந்து ரெடி பண்ணோம். இந்த விளக்கும் வந்து கிட்டத்தட்ட 15 இன்ச் உயரம் வரும். இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோவுக்கு மேலே வெயிட்டு. இந்த துர்க்கையம்மன் விளக்கும் வந்து நம்மக்கிட்ட லக்ஷ்மி விளக்கு வாங்கினா அதே கஸ்டமர் கொடுத்தது தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இதுவுமே வந்து இந்த நவராத்திரிக்குள்ளே எனக்கு சிங்கப்பூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துர்கை வந்து சிம்ம துர்கையாக அழகாக விளக்கு மேலே உட்கார வைங்க அப்படின்னாரு. பின்னாடி திருவாச்சியும் வச்சா தான் இன்னும் கம்பீரமாக இருக்கும், அதனால் எனக்கு திருவாச்சி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த மாதிரி செய்யப்பட்டது தான் இந்த துர்க்கையம்மன் விளக்கு. இது அந்த 2 விளக்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன விளக்கு. சின்ன விளக்கு அப்படின்னா நான் வந்து சைஸில் சொல்கிறேன், 2 பக்கமும் சிங்கம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கேட்டேன் இதில் அல்லது சூளம் அந்த மாதிரி வைக்கலாமான்னு, இல்லை கீழேயுமே 2 பக்கம் சிங்கமே வைங்க அப்படின்னாரு. ஸோ அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கிறோம். இந்த விளக்கு வள்ளியூரில் இருக்கக்கூடிய ஓம் சரஸ்வதி பவன் அப்படின்ற ஹோட்டல் வச்சுருக்காங்க, அங்கே வந்து போகுது. அங்கே அந்த சைடில் உள்ளவங்க அந்த போனீங்கன்னா இந்த விளக்கு அந்த ஹோட்டலில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி இது வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய புவன் அப்படின்ற, புவன் நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளருக்காக செஞ்சது. இதுவும் அவருக்கு செய்யும்போது எக்ஸ்ட்ரா செஞ்ச விளக்கு. ஆல்ரெடி லக்ஷ்மி விளக்கு அவருக்கு சிங்கப்பூருக்கு போயிடுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு மாடல் நம்மக்கிட்ட இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த பெரிய விளக்கு செஞ்சுருக்கிறோம். இது நீங்கள் வேணும்னா வந்து நம்ம கடையில் இப்போ கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரம்மாண்ட விளக்குகளும் நம்மளால் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி விளக்குகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வித்தியாசமான விளக்குகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.